காலத்தின் குரல் powered by SMC money wise be wise. அனைவருக்கும் வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய காலத்தின் குரலின் பேசுபொருள், முதலமைச்சர் சிறப்பு குறைதீர் திட்டம் ஒன்றை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மக்களுடைய குறைகளை கேட்டறிவதற்கு இரண்டு திட்டங்கள் இருக்கின்றன. மண்டே பெட்டிஷன் அப்படின்னு பரவலாக அறியப்படுகின்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுக்கக்கூடிய மனுக்கள், அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது அம்மா குறைதீர் முகாம்கள் என்று தொடங்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான வட்டாட்சியர் தலைமையில் அது ஒன்று தனியாக ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ தமிழக முதலமைச்சர் சிறப்பு குறைதீர் திட்டம் என்று ஒன்றை தொடங்கியிருக்கிறாரு. அது குறித்து முதல்ல விளம்பரம் செய்யப்படும். அந்த குறிப்பிட்ட தினத்தில் மக்களை அங்கே அழைத்து வருவார்கள். அந்த மக்களுடைய குறைகள் கேட்டு அறியப்படும். அது அப்புறம் கணினியில் ஏற்றப்படும். ஒரு மாத காலத்திற்குள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு திட்டங்கள் இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக ஒரு திட்டம் ஏன்? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு திட்டங்கள் சரியாக செயல்படலையா? புதிய திட்டத்திற்கும் பழைய இரண்டு திட்டங்களுக்கு என்ன வித்தியாசம்? முதல்வன் பாணியில் எடப்பாடி பழனிசாமி, முதல்வன் சினிமா பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நகர்கிறாரா? தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பா? இது போன்ற பல கேள்விகள் எழும். காலத்தின் குரலில் கேள்விகளுக்கா பஞ்சம் பயணிக்கலாம், நிறையவே இருக்கின்றன. அரங்கில் நம்முடைய இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் திரு ஷேக் தாவூத், விசிகாவின் துணை பொதுச்செயலாளர் திரு வன்னியரசு, அஇஅதிமுகவின் சார்பில் திரு கோவை சத்யன், திமுகவின் சார்பில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு அப்பாவு, ஐவருக்கும் காலத்தின் குரல் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறது. திரு சத்யன், செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீது ஏன் நம்பிக்கை இழந்து விட்டதா இந்த அரசு? அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் அது சிறப்பாக செயல்படலையா? அவர் கொண்டு வந்த திட்டம் சிறப்பாக செயல்படவில்லை என்று நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரா? காலத்தின் குரலுக்கு கேள்விகளுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, கழகத்திற்கும் செந்திலோட கற்பனைகளுக்கும் பஞ்சம் இல்லை. சரி, அதாவது அம்மாவின் கனவு, அந்த கனவு என்பது ஒரு விதை. அந்த விதையிலிருந்து நாம் அந்த கனவை இன்று நனவாக்கி கொண்டு அந்த கனவை விரிவாக்கம் செய்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அம்மாவின் உணவகம், அதாவது மேலை நாடுகளாக பாராட்டப்பட்ட ஒரு விஷயம், அந்த திட்டத்தை இப்போ இங்கே வேலை தேடி வரும், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாமல் இங்கே கட்டட வேலை தேடி வருபவர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம விரிவாக்கம் செய்கின்றோம். இப்போது ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டோம்னா 1000 to 1500 ரூபாய் அந்த உலிமா ஓய்வூதியம் என்று ஒரு சாரருக்கும். அது மகப்பேறு திட்டம் பார்த்தீங்கன்னா 12,000 to 18,000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பது. தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், 4 ரூபாயிலிருந்து 8 கிராம். ஸோ நம்ம ஒரு திட்டம் என்று ஒன்று கொண்டு வருகிறோமே என்றால் அந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்யும். இந்த திட்டம் வந்து ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமல்லாமல் பரவலாக பல சமூகத்தினருக்கு பல திட்டங்கள் பல கட்டங்களில் போய் சேருகிறது. திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னா, இந்த திட்டம் அறிவிச்ச உடனே இதுக்கான பயனாளிகள் அனைவரும் இதுக்கு பயனடைய வேணும் அப்படின்னு. நடைமுறையில் என்ன ஆகும் அப்படின்னா, நடைமுறையில் சில திட்டங்கள் வந்து ஒரு பயனாளிகளுக்கு சென்றடைவதற்கு நேர காலம் எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களோட குறைகள் நிறைய வரும். இந்த மாதிரி அதுதான் நானும் கேட்டேன். இப்போ பாருங்க, நீங்கள் கற்பனை இருந்தீங்க, பட் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நடைமுறையில் சில திட்டங்கள் பயனாளிகளை சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படலாம்னு நான் அதான் சொன்னேன். அம்மா குறைதீர் திட்டமும் மண்டே பெட்டிஷன் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கக்கூடிய மனுக்களை பெறுவதும் நடைமுறையில் அதற்கான தீர்வை காண்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொந்தலுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊடகம் வாயிலாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். இதுக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணுறது ஒரு 60 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 60 லட்சம் பேர் பேங்க் அக்கௌண்ட் ரெடியாக கையில் இருந்து, இந்த 60 லட்சம் பேரோட டேட்டா நம்ம கையில் இருந்ததுன்னா, திட்டம் அறிவித்த முதல் நாளே 60 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடலாம். இதே மாதிரி ஒரு திட்டம் மகப்பேறு திட்டம்னா, அப்போ எத்தனை பேர் வந்து அந்த பிரசவம் பார்க்குற நிலைமையில் இருக்காங்க, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இருக்காங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி ஒன்றே ஒன்று என்னோட கேள்வி ஒன்று தான் தெரியும் சத்யன். அம்மா குறைதீர் திட்டம்னு ஒன்று ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அந்த திட்டத்தில் இதே மாதிரி அந்த திட்டத்திலையும் குறைகள் மனுக்கள் வாங்குறீங்க, வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது. உங்கள் குறைகள் என்ன மனுக்களை கொடுங்க, இங்கேயும் உங்கள் குறைகள் என்ன மனுக்களை கொடுங்க, சேம் அதுதான். கலெக்டர் ஆஃபீஸ்லையும் உங்கள் குறைகள் என்ன மனுக்களை கொடுங்க, நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம். எல்லாவற்றிலுமே மக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளிக்கிறார்கள், அரசு மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை தீர்க்கிறது. இதான் இப்போ இந்த திட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்மா குறைதீர் திட்டம் இருக்கு இல்லையா, அதில் இதே மாதிரி முன்னதாகவே விளம்பரப்படுத்தி பெரிய அளவில் மக்களை எல்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் குறைகளை சொல்லலாம்னு சொல்லி வர சொல்லி அந்த திட்டத்தின் கீழேயே வரக்கூடிய மனுக்களை பெற்று அம்மா குறைதீர் திட்டத்தின் கீழ் அதை கணினியில் ஏற்றி ஒரு மாத காலகட்டத்திற்குள் நடவடிக்கை எடுத்து அம்மாவின் பொற்கால ஆட்சியில் அம்மாவின் பெயரால் அடுத்த மாதம் அதே மாதிரி அமைச்சர்கள் அங்கே கூடி செயல்படுத்தியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க அம்மாவை அப்படியே தள்ளிட்டு முதல்வர் குறைதீர் சிறப்பு குறைதீர் திட்டம்னு ஒன்று தொடங்குகின்ற பொழுதுதான் இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு.
ஒரு தனி ஆளுமையாக தன்னை நிரூபிக்க முயற்சிக்கிறார். முதல்வன் படபாணியில் கையில் எடுக்கிறார். அருமையாக இருந்தது. நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு உண்மையிலே இது ஒரு வேளை நியாயமோ அப்படின்னு கூட நீங்கள் தோன்ற அளவுக்கு சொல்கிறீங்கன்னா அப்படி இல்லை. அம்மாவின் வழி ஆச்சுன்னு தான் இன்னும் சொல்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார், நான் வந்து என்னை ஒரு தலைவனாக பார்க்கவில்லை, நான் என்னை ஒரு தொண்டனாகத்தான் பார்க்கிறேன், நான் உங்களில் ஒருத்தன் தான், நான் உங்க தொண்டன் தான் அப்படிங்கிறாரு. அம்மா ஒன்பது முறை ஆட்சின்னா சொல்றாரு. அம்மா ஒன்பது முறை சிந்திச்சால் எடப்பாடி பழனிசாமி 16 முறை சிந்திப்பார் என்று செல்லூர் ராஜு சொன்னதையும் பேசினார்கள். அம்மாவை போல் இவர் திறம்பட செயல்படுகிறார் என்று இப்பொழுது தமிழகமே உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாணவன் வந்து கலெக்டர் ஆன மாணவனை பார்த்து ஆசிரியருக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அம்மாவின் ஆன்மா இருக்கும்னு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் பேசுகிறார். செல்வி ஜெயலலிதா ஆசிரியராகவும் செல்வி ஜெயலலிதாவிடம் பாடம் பயின்ற எடப்பாடி பழனிசாமி கலெக்டராக ஆனது போன்ற ஒரு தோற்றம் அதில். ஸோ அதான் கேட்குறேன், நீங்கள் எல்லாமே வந்து இப்போ அம்மாவை மிஞ்சிட்டாரா திரு எடப்பாடி பழனிசாமின்னு கேட்குறேன். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகள் தான். மக்கள் அங்கீகாரம், மக்கள் சிறப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சந்தோஷப்படுறது எங்கள் அம்மா தான். மேலிருந்து அம்மாவின் ஆன்மா எங்களை வழிநடத்தி கொண்டு எங்கள் அம்மா தான் சந்தோஷப்படுறாங்க. இதனால் அம்மாவுக்கு போட்டியாக நாங்கள் வந்துட்டோமா, நாங்கள் அவளை மிஞ்சிட்டோமாங்கிறதா இல்லை. நாங்கள் வந்து அவர்களுடைய கனவை நினைவாக்கி அதை தான். அப்போ நீங்கள் அதை கேள்வி கேட்கும் போதே அந்த மாதிரி தானே கேட்டீங்க, நீங்கள் அம்மாவை மிஞ்சிட்டீங்களா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அதன் பிறகு அதில் முட்டை வழங்கப்படும் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தில் அடுத்த ஆட்சி வரும் பொழுது அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தானே இதை பார்க்க முடியுங்கிறாரு திரு சத்யம். இப்போ இது வந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. மக்கள் என்ன பயன்படுத்தாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து திங்களம தோறும் கலெக்டர்கிட்ட கொண்டு ஒரு மாவட்டத்தில் பெரிய அதிகாரி கலெக்டர்கிட்ட தான் அவங்ககிட்ட கொண்டு மனுவை கொடுக்கும். அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், 5 வருஷமாக பட்டா வேணுன்னு மனு கொடுக்கவங்க 5 வருஷமாக பட்டா தான் வேணுன்னு மனு கொடுக்காங்க, பட்டா வரதில்லை. வீடு வேணுன்னு மனு கொடுக்கவங்க வீடு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வீடு வரப்போகிறதில்லை, வரல. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மனுவை கொண்டு கொடுக்கறனால முடிவு இல்லை. அம்மா குறைந்தீர் திட்டம்னு அந்த அம்மா இருக்க வரைக்கும் தாசில்தார் லெவலில் அங்கே போவாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் பஞ்சாயத்தில் எல்லா அதிகாரிகளும் உட்காந்து அங்கே குறைகள் என்னென்னு கேட்டு முடிவெடுப்பு, அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க. அது நடந்தால் நடக்கலையான்னு மக்கள்கிட்ட தான் போய் கேட்கணும், யாருக்கும் எதுவுமே நடக்கலை. இப்போ அது எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு டிப்டி தாசில்தார் போய் மனு வாங்கிட்டு போயிருந்தார் அவர், அப்படியே அது அப்படி டம்மி ஆகிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன பழகி இந்த முதல்வன் பாணியில் இவர் வந்து முதல்வர் குறைதீர் திட்டம் இது வந்து எல்லா தொகுதியிலையும் இதே மாதிரி நடக்கும், 1 மாதத்துக்குள்ளே அதுக்கு பரிசீலனை கிடைக்கும், 4 மாதத்துக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டிருக்கணும், தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சிம்பிளாக கேட்கேன், துணை முதல்வர் ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், எங்கள் அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும், அதை பண்ணி கொடுக்கிட்டவர் முதல் விளையாட்டு. ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அருண்சாமி ஆணையம், அதைத்தானே பண்றேன். அதுக்கு என்ன அவருக்கே அந்த குறை தீர எத்தனை மாதம் அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது 38 லட்சம் பேருக்கு உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் 18 லட்சத்தை கழிச்சுட்டு 20 பேர் தான், 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. நான் கேட்கேன், இதுவரை நிறுத்தின இந்த மக்கள் குறைந்து இருக்க நாளில் யாருக்கு வரும் அந்த பாவங்கள் வந்து எங்களுக்கு ஓஏபி பென்ஷன் தாங்கன்ட்டு வரும், இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள், யாருக்குமே கொடுக்கலையே புதுசாட்டு இருக்கதை காலி. இதில் சரி செய்யப்படலாம் ஒருவேளை. நான் சொல்ல நீங்கள் புள்ளியவரை சொல்லுங்கள், என் தம்பி பேசுகிறாங்க கேட்க அழகாக இருந்து, அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். அம்மா உணவகத்தை சொன்னாங்க, அருமையான திட்டம் நடக்கிட்டு 10 பைசா பட்ஜெட்டில் ஒதுக்கலையே,
கார்பரேஷன்ல இருக்க எதுக்கோ உள்ள பணத்தை எடுத்து வச்சு ஒதுக்கி 100 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதுலயும் ஒரு 1000 இட்லி 5000 இட்லி உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா 10 ஏடிஎம்கே காரன் வாங்கிட்டு ஓடி போய் அங்க இன்னொரு இடத்துல வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதுகளெல்லாம் நீங்க சரி பண்ணணுமே இல்ல பாவங்க. அது நான் பிராக்டிக்கலா பார்த்ததுனால சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன் டாஸ்மாக் கடை 3500 கடை இருக்குன்னாக்கி 35000 இடத்துல கடை நடக்கு. அதை நிறுத்துங்க. அந்த மக்கள் அதான் போய் கிராமத்துல இருந்து ஏற்கனவே பாருங்க என்ன பேச தம்பி 4 நிமிஷம் பேசிருக்காங்க. நீங்க இல்ல கேளுங்க கரெக்டா கணக்கு போடுங்க. என்ன கரெக்டா சரி 2-3 நிமிஷத்துல என்ன நிறுத்த கூடாதுல என்ன அந்த டைமுக்கு விடணும். நான் ஏதாவது தவறு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுங்க. 35000 கடை நடக்கு. பெண்கள் எல்லாம் போய் எங்க ஊர்ல அனுமதி இல்லாம சாரைய கடை நடக்கு நிறுத்துங்க. இதுவரை டாஸ்மாக்காக நடந்திருந்து கவர்மெண்ட்டுக்கா வருமானம் வந்து இப்ப அவங்களே உற்பத்தி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதத்தான் சொல்றேன். குறையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? அவர்கிட்ட முதல்வர்கிட்ட சொல்லி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குதான் நானே இது மூலமா சொல்றேன். தமிழ்நாட்டுல எந்த இடத்துல கடை திறக்க சொல்லிருக்கோ அந்த இடத்துல பொறுத்துட்டீங்கல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசம் அந்த திட்டம் செயல்படுத்தும். நீங்க மனுக்களை கொடுங்க. அவங்க கணில ஏத்துட்டோம். கணினியில் ஏற்றிய பிறகு ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு ஏற்றப்பட்ட அந்த குறைகள் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன கேக்கா மனு கொடுத்த மக்கள் மூலம் சும்மா இருப்பாங்களா? ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய ஆட்சியில் அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாண்டு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி முதல்ல வரவேற்கட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டம் எப்படி பார்ப்போம் அப்படி இல்லையா? நீங்க ஆரம்பத்திலே வேற ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். குடிமராத்து திட்டம் கொண்டதா உண்மையிலே நான் ரொம்ப அந்தந்த விவசாயிகள் தான் நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லி 10% கவர்மெண்ட்டுக்கு விவசாயிகள் கட்டிட்டு 90% பணத்தை கொடுத்து வேலை செய்யணும் அல்லது அதுக்குள்ள நிதியை கொடுக்கணும் இல்லைன்னா பொருளை வாங்கி கொடுத்து எல்லாருமே வேலை செய்யணுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து 100 கோடி ரூபா ஒதுக்கும் போது அதுக்கு அடுத்தாலும் 350 கோடி ரூபா ஒதுக்கும் போது இந்த திட்டம் 25 லட்சம் அளவில் ஒரு சூப்பரண்ட் இன்ஜினியரு யாருக்காவது நாமினேட் பண்ணலாம் இந்த பணியை சி வந்து 25 லட்சத்துக்கு மேல உள்ள பணியை சி வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு நாமினேட் பண்ணி அவரே பணத்தை 10% கட்டி அங்க அதே குளத்துக்கு ஊர்ல வண்டல் மண் கரம்பல் மண் எடுக்க அனுமதி கொடுத்துட்டு இவரு 4 பக்கமும் குளத்தை சுத்தி வந்துட்டு 30% கான்ட்ராக்டுக்காரனுக்கு 30% சிஎம்க்கு 30% மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி பங்கு வச்சுட்டு இருக்காங்க. இப்படித்தான் நடக்கு. நீங்க ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்ச. இப்ப 1000 கோடி ஆன உடனே பங்கு வச்சுட்டு பேரிட்டு இருக்கே இல்லையா? எங்கேயாவது மண்ணெண்ணி போடுதுங்களா? அதே போல்தான் இப்ப விளம்பரத்துக்கு இதெல்லாம் மறைக்காக இத பண்றீங்க. நான் என்ன சொல்றேன் மாவட்ட ஆட்சியர் தாண்டிட்டீங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனை உங்க மந்திரியை விட்டு எவ்வளவு நடைமுறைப்படுத்தி நிறுத்திருக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஒரு மாற்று கருத்து வச்சதுனால அரசு தரப்பு கருத்தை கேட்டுட்டு வன்னியர் உங்ககிட்ட வந்துடுறேன். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நீங்க அவருடைய தோழமை கட்சி அப்படிங்கிற முறையில ஏற்கனவே ஒரு 1-2 திட்டங்கள் இருக்கின்ற பொழுது புதிதாக ஒரு திட்டம் சமீபத்தில் வந்து நாளிதழ்கள் எல்லாம் வந்த செய்தி நீங்க பிரதமர் மோடிக்கு தேர்தல் பணியாற்றிய ஒரு டீம் எந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தணும் அந்த அவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அஇஅதிமுகவுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்காக அவர் வந்து முதலமைச்சரை சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போத்துலேருந்தே அதற்கான பணிகளே அந்த டீம் தொடங்கிடுச்சு அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் மோடி முன்னிறுத்தப்பட்ட பொழுது எப்படி முன்னிறுத்தப்பட்டார் என்ன மாதிரி அந்த டீம் ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியை அதை நோக்கி அதனுடைய முதல் படி முதல் கட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம இந்த விவாதம்ங்கிறதே வந்து எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கான ஒரு விவாதமாக நீங்கள் இதை கொண்டு வர்றீங்க. அதை அதை வந்து சொல்லி இந்த முதல்வனுங்கிற அந்த படப்பாணியில் வர்றதாக நீங்கள் உங்கள் முதல் கருத்துலேயே நீங்கள் முதல்வனாக அதை எடுத்து வச்சிங்க. ஆனால் உண்மையிலே கேள்வி இல்லை. அதான் நான் உண்மையிலே அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவேற்கிறேன்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய முதல்வர் மக்களுடைய முதல்வராக இருக்கார். மக்களை சந்திக்கணும், மக்களுக்கான செயல்பாடுகள் நடக்கணும், மக்களுக்கான திட்டங்கள் நிறைவு பெறணும், மக்களுக்காக வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், முதல்ல இவ்வளவு திட்டம் நீங்க சொன்ன மாதிரி இத்தனை திட்டங்கள் இருக்கு, அப்ப அந்த திட்டங்களையும் மாண்டி நம்ம நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறதுக்கு செய்யறதுக்கு இப்ப அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த யோசனையின் விளைவாக 234 தொகுதியிலுமே செய்யறோம். அதுக்கு முதல்ல எடப்பாடியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் எடப்பாடியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கதா இருக்கணும். இதுக்கடையில அதைத்தான் நான் கேட்டேன், திரு கோவி சத்தி நீங்க கற்பனை தட்டா அதான் கேட்டேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை செய்யல, சாதிக்கல. செல்வி ஜெயலலிதா அவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை இந்த இடத்துல நீங்க திரும்ப டேமேஜ் பண்றதுக்கு போவாதீங்க. டேமேஜ் சார் இல்ல, அம்மா செய்யல நீங்க எதை சொல்ல வர்றீங்க? அம்மா இருக்கும்போது அம்மாவுடைய திட்டங்கள், அம்மா முதல்வராக இருக்கும் போது அம்மாவுடைய பேர்ல உணவகங்கள்ல இருந்து எல்லாம் தொடங்கப்பட்டது, எல்லாம் செயல்பட்டுனாங்க, பேச விடுங்க, எல்லாமே செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்றைய சூழல்ல இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய நீங்க சொன்னதுனாலதான் அந்த வார்த்தை நான் முதல்ல எடுத்து வச்சேன். அப்ப இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வேகமாக செயல்படணும். அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அப்ப அந்த வேகத்துல வேகமாக மக்களுக்கு செயலாற்றணும். ஏன்னா நம்ம அந்த நிலையிலிருந்து வந்தவங்க அப்படிங்கறதுனால வேகமாக செயல்படுறதுக்கு செயல்பாடுகள் பூரா மக்களுக்கான செயல்பாடுகள், மக்களுக்காக அரசு செய்கின்ற செயல்பாடுகள் அரசுடைய முதல்வர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அப்ப அதை நம்ம வந்து வர என்ன சொல்றீமா, தாய் 8 அடி அல்ல 16 அடி அல்ல, தாய் எத்தனை அடி பாய்ந்தார் என்பதை கற்பனையே செய்ய முடியாது, ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தாயை விட கூடுதலாக பாய்ந்தார் அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது இல்ல, அதாவது சத்தமா சொல்றது இல்ல, ஒண்ணும் தயக்கம் இல்ல. அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்தி சென்றார்களோ அதை வேகமாக செயல்படுத்தணுங்கிற முயற்சியில மும்முரமாக செயல்படுறாரு, அதை வரவேற்கிறோம். அம்மா இருக்கின்ற பொழுது சரி, இப்பவும் சரி, ரெண்டு பேரும் சொல்றது ஒண்ணுதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி 16 அடி பாய்கிறாருங்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் 8 அடி தான் பாய்ந்தாரான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, அதாவது பதறதுக்கு இதுல என்னங்க பதறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அம்மா அதிகமாக செஞ்சிருக்காங்க, அதை போலவே நாமும் செயல்பட வேண்டும் என்று அதை விட வேகமாக செயல்படுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப நீங்க உடனே அம்மா செயல்படலையா, அம்மா 4 அடி பாஞ்சாங்களா இல்ல 7 அடி பாஞ்சாங்களா, நீங்க வரக்கூடாது. அம்மாவுடைய எங்க இது, யாருடைய அரசு? அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய எத்தனையோ திட்டங்கள் வருது, அந்த திட்டங்களுடைய மறு சுழற்சியாக மறுமாற்றமாக வேற எதுவுமே கேட்கல சார். நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே ஒரு திட்டம் அம்மாவின் பேரில் இருக்கு, அந்த அதே திட்டத்துல இவை புதிதாக சேர்க்கப்படும் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல கண்டிப்பாக அந்த, அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய முதல்வருடைய செயல்பாடு மக்களுக்கு சேர்ந்து அடைய வேண்டிய நிலை இருக்கிறது. அதுக்காக அம்மாவுடைய திட்டங்களும் இதையும் சேர்த்து மென்மேலும் கொண்டு போறதுக்குள்ள செயல்பாடுகளை செய்யறாங்க. அதுல என்ன கேட்டேன், புதுசா ஒரு டீம் வந்திருக்கு, அந்த டீம்ல புதுசா ஒரு டீம் வந்து எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்க வேண்டியது, அரசியல் நீங்க அதெல்லாம் தெரியும் அதிமுகவுக்கு. ஏன்னா இது ஒண்ணு, நம்ம வந்து புதுசா இன்னைக்கு நாங்க தேர்தல சந்திக்கல, புதுசா அரசியல் யாரும் கத்துக் கொடுக்க வேண்டியது இல்ல. அது வேண்டாம், நீங்க முன்னால யாருக்காவது செஞ்சிருக்காங்கன்னா அவங்க புதுசா அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அதனால மோடிக்கு செஞ்சிருக்காங்க, இல்ல அது அது நீங்க சொல்றது. அதனால மேபி நீங்க மோடிக்கு அரசியல் கத்துக் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க கூட்டணி கட்சி வேற இல்ல. கண்டிப்பா
நீங்க சொல்லிட்டு அதை என்கிட்ட சொல்லாதீங்க. இல்ல சார், நீங்க சொல்லீங்க அரசியல் கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் மோடிக்கு சொல்லி கொடுத்தோம் சார். அப்ப மோடிக்கு அரசியல் கத்து கொடுத்தாங்கன்னா ஆதிமுகாவ பத்தி தேர்தல் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க சார். ஆதிமுகாவ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பிஜேபியை பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப அதனால அதிமுகவுக்கு வந்து பல ஆண்டுகளமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புதுசா அரசியல் கட்சி. திரு வன்னியரசனுடைய கருத்தை கேட்டு வந்தலாம். ஒரு புதிய திட்டத்தை ஒரு முதல்வர் வருகின்ற பொழுது அவர் செய்யறதுல என்ன பிழை அப்படிங்கிறது தான். பல முதலமைச்சர்களும் நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவர்கள் இருந்த பொழுது இது எனது அரசு அப்படின்னு அவர் சொல்றார். இது என்னுடைய ஆட்சி, எனது அரசு, இந்த வார்த்தைகளை வாதங்களை அவர் பயன்படுத்துகிறார். அவருடைய காலம் முடிந்து விட்டது, அடுத்த முதலமைச்சர் வருகிறார். இது அவருடைய அரசு தான், எடப்பாடி பழனிசாமி அரசு என்று சொன்னாலோ அல்லது எனது அரசு என்று சொன்னாலோ அதில் பதற வேண்டிய தேவையும் அவசியமும் எங்கிருந்து வருகிறது? ஏன் அவர் ஒரு ஆளுமையாக ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தயக்கங்கள் தான் இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் காரணிகளா? ஒரு குறை கேட்பு திட்டம் அல்லது குறை தீர்ப்பு தீர்ப்பு திட்டம், சிறப்பு குறை தீர்ப்பு திட்டம், அதை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது வந்து நல்ல திட்டம் தான். அதில் வந்து என்ன மாற்றுக்கிறது இல்லை. மக்கள்கிட்ட குறை கேட்கறது அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து ஏன் இப்படி குறை கேட்குறீங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே நீங்கள் முன்னாடி சொன்னது போல் திங்கக்கிழமை வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எஸ்பி அலுவலகத்துலேயும் குறை கேட்பாங்க. ஒருவேளை அது வந்து சரியாக அவங்க செய்யலையோ, அவங்க செய்ய மாட்டாங்க, இல்லை நம்ம நினச்சது மாதிரி அவங்க செய்யாமல் இருக்கலாம், அப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாம் கூட ஒரு நினச்சிருந்தோம். அது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். அவர் கேட்குறாரு. இனிமேல் அவர் போக போக அது திட்டம் எப்படி செயல்படுது, மக்கள் என்ன மாதிரி குறையை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். அதை பற்றி எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஒன்று, நான் ஏன் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு, ஏன் இதை வந்து செயல்படுத்த முனைகிறாரு அப்படிங்கிறத நான் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்க்குறேன். நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை வந்து மிக வலிமையான தலைமையாக இருக்குது. அவருடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, அந்த திமுகவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதிமுகவுடன் ரொம்ப வலிமையான ஸ்ட்ரக்சராக இருக்குது. அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ டெல்லியில் கூட அவர் காஷ்மீர் பிரச்சனை குறித்து வந்து 22 ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அப்போ அந்த வலிமையான ஒரு தலைமையை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தலைமை, ஒரு ஆளுமை என்ன மாதிரி மூவ் பண்ணால் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இது வந்து தேர்தலை நோக்கி போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். நான் திட்டம் வரவேற்கக்கூடியது நல்ல திட்டமாக இருந்தால் கூட திமுகவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, திமுகவை எப்படி எதிர்கொள்றது, ஸ்டாலின் அவர்களை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை மூவ் பண்ணுறாங்க. மக்களுடைய குறை தீர்ப்பு அல்ல நோக்கம், ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு ஆளுமையாக உருவாகுதான் நோக்கம் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அது நான் அந்த குறை கேட்கறதுல நான் குறை சொல்லலை. அதில் வந்து நான் உள்நோக்கம் கற்பிக்கலை. ஆனால் இதில் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நான் சொல்கிறேன். நான் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறது கற்பிப்பதாக இருக்கட்டுமே. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் வந்து 37 இடங்களை வென்றிருக்கிறார், அடுத்த ஒன்று பெற்று 38 இடங்கள் ஆகியிருக்கிறார். அந்த கட்சியை வந்து சரிவிலிருந்து மீட்டிருக்கிறார். அப்போ செல்வி ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு பிறகு இவரிடம் ஆட்சி அதிகாரம் வந்திருக்கிறது. இவர் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் என்று நினைக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. மக்கள் மனதை வென்றெடுப்பதற்கான இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தினால் அதில் தவறு ஒன்றும் இல்லை. அது அரசியலாக இருந்தாலும் இல்லையே, அது நான் தவறு சொல்லவே இல்லை. நான் வந்து இன்னமும் நான் அதை சொல்கிறேன். நான் ஆனால் அவங்க நோக்கம் அது இருக்குது, ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கு. அவங்களுக்கு வந்து வகுத்த வந்து இந்த மாதிரி நீங்கள் போகணும் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து மக்களோட நீங்கள் போகணும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் குறை கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி குறை சொல்லியிருக்கிறாங்க, என்ன எங்களுக்கு வந்து இது மாதிரி குறைகள் இருக்குது, எட்டு வழிச்சாலை எடுக்காதீங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் மக்களாக மனமும் வந்து கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக வந்து மக்கள் வந்து இன்னும் கடலூர் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் வந்து இது வந்து தேவையில்லாத கிணறுகள் நீங்கள் வேளாண் நிறுவனத்துக்கு கொடுக்க மத்திய அரசு கொடுத்துருக்கு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சிதம்பரம் சீர்காழி பகுதியில் வந்து இன்றைக்கும் வந்து அந்த கிள்ளை பகுதியில் வந்து ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க, அது ஒரு குறை தான், எங்களுடைய குறை கேட்பு தான் அது. ஆனால் அதை என்ன நிறுத்தப்படலை. மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை அந்த வாரத்தை நான் வந்து முன்வைக்கிறேன். இன்றைக்கு கூட அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து நடைபாதை போனவங்களை வந்து வேலூரில் வழிமறித்து இந்து முன்னணியை சேர்ந்த கும்பல் வந்து அடித்து அவர்களை வந்து விரட்டியிருக்கு, அவர் கைதும் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரை தமிழ்நாட்டில் இதுவரை அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததே இல்லை. ஒரு பாத யாத்திரை போகிறவங்க எந்த நீங்கள் முருகனுக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த பாத யாத்திரைக்கு போனாலும் அது ஆனால் இன்னைக்கு அதை மீறி நடந்திருக்கு. யார் கையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறேன்.
திருப்பூரில் வந்து கடைக்குள்ளே புகுந்து வந்து கிருஷ்ணர் சிலைக்கு வந்து நீங்கள் வைக்க போனால் பணம் கொடுங்கன்னு சொல்லி கடையில் புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து இப்போ கைது பண்ணி அது ஏன் நீங்கள் வந்து கைது பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கிற இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து உணவு கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்களை வந்து தாக்குதல் நடத்தி நீங்கள் வந்து அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து எவ்வளோ மிக மோசமானது அது அந்த மக்களுடைய நீங்கள் வந்து குறை கேட்பு தானே. நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்கள் தொடங்கி சார் முதல்வர் வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில் இருக்கிற நீங்க வந்து இதெல்லாம் போக்குறதுக்கு இப்படியான ஒரு திட்டத்தை நீங்க முன்வைக்கும் போது நீ குறை கேட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமானதாக இல்லைன்னா வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஓகே திரு பிரியன், உங்களுடைய தொடக்க சுற்று கருத்தை வைங்க, நான் விரிவாக அடுத்த சுற்றில் மீண்டும் முதலே உங்கள்கிட்டருந்தே தொடங்கிறேன் அடுத்த சுற்றை. இதில் இப்படி ஒரு புதிய திட்டம் தேவையா, இது குறை தீர்ப்பதற்கா அல்லது இவரை ஒரு ஆளுமையாக எடுத்துச் சொல்வதற்கா? நீங்கள் முதல்ல சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை சொன்னீங்க. ஒன்று கலெக்டர் வந்து மண்டே நீக்கி வாங்குற பெட்டிஷன், அப்புறம் அம்மா குறை தீர்ப்பு குறை தீர்ப்பு அது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வட்டாட்சியர் தலைமையில் இன்ஃபேக்ட் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு வெங்கடாச்சலம் ரெவன்யூ மினிஸ்டராக இருந்தபோது அவருடைய அவர் நடத்தின ஒரு நிகழ்ச்சியை நானே ஜேர்னலிஸ்டாக கவர் பண்ணியிருக்கேன். அது சிறப்பாக நடந்தது, குறைகள்லாம் தீர்க்கப்பட்டது, பெரும்பாலான குறைகள் தனி ஃபோன் நம்பர் தீர்க்கப்பட்டது. அங்கே சொன்னால் உடனடியாக அது தீர்க்கப்படும் என்ற அளவுக்கு தமிழக மக்கள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாகி இன்றைக்கி சார் சொல்கிற மாதிரி துணை வட்டாட்சியர் அப்புறம் பிடிஓ லெவலில் அது போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து அந்த திட்டத்தை அம்மா பேரில் ஆட்சி நடத்தும் இவர்கள், அம்மாவோட திட்டம் தான் எங்கள் திட்டம் சொல்லும் இவர்கள், அம்மா வந்து பால் விலையை 25 ரூபா ஆக்குமே லிட்டர் சொன்னாங்க, அதை மட்டும் மறந்துட்டாங்க. 25 ரூபா சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி, அது அவர் கோவை சித்திரம் ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ அது விடுங்க, அது ஒரு பக்கம் இன்னைக்கு பால் பிரச்சனையாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதே அம்மா பேர்லேயே அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் வந்து இப்போ ஒரு படி எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஒரு படி 2017 டிசம்பர் 2017 ஜனவரி பிப்ரவரி 14 2019 இன்னைக்கு தேதியில் வந்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கும் எல்லாம் யூபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு தெளிவின்மை, ஒரு குழப்பம், ஒரு பதட்டம் எல்லாம் போய் ஒரு தெளிவோட, ஒரு அமைதியாக, ஒரு அடக்கமாக, ஒரு பிரச்சனையை சந்திக்கிற ஒரு தைரியத்தோடு இன்றைக்கி உட்காந்துருக்கார். அச்சா, எந்த விதமான கருத்து வேறுபாடு நான் சொல்லலை, ஏன்னா அந்த சூழல் அது மாதிரி அவருக்கு அமைஞ்சு போச்சு. அவர் வந்து 2021 அவரையும் அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற லெவல் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல அவர் தன்னை அசர்டைன் பண்ணிக்கிறார். ஸோ அடுத்து வருது வந்து உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து அவர் வார்டு மட்டத்தில் குறைகள் கேட்கணும்னு சொல்கிறார். அவர் குறைகள் கேட்டு மாதம் ஒரு தடவை அந்த அமைச்சர் வந்து அதை நிவர்த்தி பண்ணுற விஷயத்தை மக்களுக்கு சொல்லணுன்றார். ஸோ டைரெக்டாக வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் தான் அவர் வந்து புரிய வைக்கிறார். அதில் எந்த தவறும் கிடையாது ஆக்சுவலாக வந்து, ஏன்னா ஆஸ் அ பாலிட்டிஷியன் ஒரு எலெக்ஷன் வின் பண்ணுறது முக்கியமான விஷயம். 32 தொகுதிகளில் தோற்றது வந்து அவருக்கு வந்து சரியாக வரல. இப்போ அவர் அதனை அசர்டைன் பண்ண விரும்புகிறார், ஆனால் ஆட்சியை கண்டினியூ பண்ணிட்டார். 22-9 வின் பண்ணால் கூட ஆட்சியை கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணால் அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிற அந்த டெல்லி குஷன் பின்னாடி இருக்கிற அந்த வசதிகளை வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஹைட்ரோ கார்பனோ நியூட்ரினோவோ இல்ல இவர் சொல்ற மாதிரி 8 வழியோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து குறைகள் தான், மக்கள் குறைகள். ஆனா அதுக்கான தீர்வுகள்லாம் இதுல வராது, அதெல்லாம் ஒரு பாலிசி ரீசன்ஸ். இங்க என்ன வரும்னா முதியோர் ஓஏபி பென்ஷன் கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள், மகப்பேறு உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரும்பாலும் தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு பிரச்சனைகள், இதை வந்து தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் இந்த இடத்துலேருந்து ஒரு இடைவெளிக்கு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட இருந்து இடவெளிக்கு பிறகு சொல்கிறேன். இந்த மாதிரியான சிறிய சிறிய அளவிலான உதவிகள், தேவைகள், குறைகளை தீர்த்தாலே உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவிற்கு கணிசமான வாக்குகளையும் கணிசமான இடங்களையும் பெற்றுவிட முடியும். தங்களுடைய வாக்கு வங்கி இன்னமும் கூட அப்படியே இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வேலூர் தேர்தல் ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்திற்கு ஆட்சியையும் கட்சியும் நகர்த்துவதற்கான ஒரு உத்தியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி, இது காலத்தின் குரல் முதலமைச்சர் சிறப்பு குறை தீர் திட்டம் முதல்வன் பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பிரியன், உங்களுடைய கருத்தில் சுருக்கமாக குறிக்கிட்டு நான் ஒருவேளை இதே பழைய மண்டே பெட்டிஷன் முறைகள் மூலமாக அல்லது அம்மா குறைதீர் முகாம்கள் மூலமாக முதல்வர் தனிப்பிரிவின் மூலமாக இந்த குறைகள் அகற்றப்பட்டாலும் கூட அதோட கிரெடிட்ஸ், அதோட பயன்கள்
அதன் மூலமாக பெறக்கூடிய வாக்குகள் ஒருவேளை அஇஅதிமுகவுக்கு கிடைக்காமல் போகக்கூடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா? இந்த அரசு இவருடைய தலைமையில் ஒரு திட்டம் கொண்டு வந்து அதன் மூலம் குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்வதன் மூலமாக அதுதான் அப்படி ஒருவேளை நினைச்சிருந்தா பொலிட்டிக்கலா தப்பு இல்லைங்கிறீங்க நீங்க, ஒருவேளை அது ஒரு காரணமா நான் கேட்கறேன். இல்ல, அந்த திட்டங்கள்லாம் வந்து ஒரு வழக்கமான ஒரு அரசாங்க சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு அது எதிர்பார்த்த பலனை வந்து மக்களுக்கு கொடுக்கல. முதல்வர் பிரிவுக்கு நீங்க ஒரு பெட்டிஷன் போட்டீங்கன்னா அது திருப்பி கீழ் லெவல விஓ லெவல்ல போயிட்டு வந்து உடனே உங்களுக்கு ஒரு பதில் வரும், கவனிக்கப்படுகிறது, பரிசீலிக்கப்படுது. அது வந்து தீர்வு கிடையாது. அது பல விஷயங்கள் பட்டானா உடனே கொடுக்க முடியாது, பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது என்னன்னா, இது கொஞ்சம் பொலிட்டிக்கல் டோன் கலந்துருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், உள்ளாட்சி தேர்தல் மனதில் வச்சு அவர் செய்யறாருன்னு நான் ஒரு அரசியல்வாதி செய்ய தான் செய்வேன். மோடி இப்போ பல விஷயங்கள் செய்யும் போது நம்ம அது உள்ள இருக்கிற அவங்க ஐடியாலஜி படி செய்யறாங்க, தேர்தல் வாக்குறுதி செய்யறாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இவர் பொலிட்டிக்கலாக செய்யறாரு. பொலிட்டிக்கலாக செய்யற இடத்துக்கு வந்து அவரை வந்து அரசியல் கொண்டு நிறுத்தி வச்சிருப்போம். ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டார். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் 108 பேர் இருக்காங்க இங்க. இந்த 108 பேர் 234 தொகுதியிலையும் இவங்க குறை கேட்க போறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த திமுக எம்எல்ஏக்கள் குறை கேட்குற இடத்துல இருக்காங்க. ஆனால் அவர்களை கொஞ்சம் ஓரங்கட்டி விட்டு இவர்கள் அலுவலர்கள் அவங்க வந்து போய் அங்கே வாங்கி அதிகார மனுக்கள்லாம் வாங்கி தீர்மானம் பண்ணி அப்புறம் ஒரு மினிஸ்டர் தலைமையில் நாங்கள் இதெல்லாம் தீர்த்து வச்சுட்டோன்னு சொல்கிறேன். மாதம் ஒரு விழா நீங்கள் கொண்டாடும் பொழுது நேரடியான மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க மக்களுக்கு. நீங்கள் ஸோ வந்து நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன் மனசில் வச்சு காய்களை நகர்த்துறாரு. இது 2021 அவருக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் இருக்கிற ஒரே ஆபத்து என்னென்னா, மக்களுடைய எல்லா குறைகளையும் நீங்கள் தீர்த்து வைக்க முடியாது, அதிருப்திகளும் நிறையா வரும். ஓகே, அதுவும் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சரியான பார்த்து கரெக்டாக அடிக்கணும்னா அது நீங்கள் முழுசாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதில் சில பிரச்சனைகள் வரலாம். சத்யம் அவர் சொன்ன மாதிரி அவர் ரெண்டு விஷயத்த டிஃப்ரெண்ட் பண்ணார். ஒன்று, நீங்கள் வந்து கொள்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள்னு எட்டு வழிச்சாலை உள்ளிட்ட பிரச்சனை அவர் சொன்ன போது டாஸ்மாக் உள்ளிட்டவற்றை சுட்டி காட்டினார். மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் அவற்றை முன்வைக்க தொடங்கினால், ஏன்னா இப்போ சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நான் ஏற்கனவே ஒரு முதல் கேள்வி வாதத்தில் அதை நினைவுபடுத்தினேன். கிராம சபையில் அதற்கு ஒரு தீர்மானம் போட வேண்டும், எட்டு வழிச்சாலை வேண்டாம் என்று தீர்மானம் போட வேண்டும் என்று சொன்னபோது அங்கே வந்து அரசு அலுவலர் அதற்கு மறுக்கிறார். மக்கள் முற்றுகையிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இதே தான் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட இடங்களில் டெல்டா பகுதியிலும் அது வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க என்று அந்த மக்கள் சொன்னபொழுது அதற்கு அங்கே மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி குறைதீர்ப்பு முகாம்களில் அதை மக்கள் ரைஸ் பண்ணாங்கன்னா அரசு அதை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுத்துக்கணுங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, எதிர்பார்ப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். இப்போ மக்கள் எதுக்கு நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க? தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தேவைகளையும் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பாயிண்ட்டு தானே, கரெக்டாக. வாழ்வாதாரம் ஒரு 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 கட்டுமானம் அதற்கு மேலே இருக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, என்னுடைய பெருக்காப்பீட்டா இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் அரசினுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் மூலம். நான் பேசிக்கலாக என்னோடய தேவைகள் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த அரசு வந்து தீர்வு காண வேண்டும், அதற்காக தான் நான் இவருக்கு வாக்களித்திருக்கேங்கிறது நான் அதுதானே சாராம்சம். அந்த சாராம்சத்தின் மறு உருவமாக தானே இது நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போ குறைதீர்ப்பு முகாம்ங்கிறது வேற என்ன? அதாவது ஒரு ஒரு தலைவர் என்பவர் டெலிகேட் மட்டும் பண்ணி இப்போ இந்த வேலையை செஞ்சுருங்க அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறார், அவரே களத்தில் நின்று அதை செய்து காமிக்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு பென்ஷன் வேணும்னா உடனடியாக அதை அறிவித்திருக்கிறார். ஒரு 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 விஷயத்தை செய்து காண்பிக்கின்றார். ஒரு லீடர் என்பது நாட் ஒன்லி ஹூ ஷோஸ் தி வே பட் வாக்ஸ் தி வே. அம்மா ஷோடஸ் தி வே, அம்மா எங்களுக்கு பாதையை காண்பித்தார்கள். ஆனால் அந்த பல பாதைகளில் அம்மா நடந்து வரக்கூடிய காலசூழலில் அம்மா இப்போ நம்மளோட இல்லை. இப்போ அம்மாவினுடைய தொண்டர்களாக இருக்கும் அனைவரும் அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு விஷயம். இது அம்மா சாராம்சம். நீங்கள் தனியாக பாதை போட்டு நடக்கிறீங்கிறதான் நம்ம இருந்து அது உங்களோட விமர்சனம். அது 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 வந்து யூஸ்வலாக வரக்கூடிய ஒன்று தான். இப்போ அவர் சொன்னார் இது வந்து ஒரு அரசியல் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு முனைப்பாடு அப்படின்னா அது அவரோட பார்வை. இது வந்து அவர் ஒரு தேர்தல் ஆங்கிளில் அவர் பார்க்குறாரு. இந்த ஒப்பிட்டுக்கிறேன், 91 91 சில ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய பேரில் போக்குவரத்து கழகம் ஆரம்பித்தார். அந்த பஸ்ஸெல்லாம் அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஒரு ஃபிலிம் சிட்டி அவருடைய பெயரில் தொடங்கப்படுகிறது. அதன் பிறகு 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் மாற்றப்பட்டது ரைட்டுங்களா. ஒன்று ராஜீவ்காந்தியாக மாற்றப்பட்டது, அந்த ஃபிலிம் சிட்டி எம்ஜிஆர் பேருக்கு மாற்றப்பட்டது. ரெண்டுமே நீங்கள் எதிர்க்க முடியாத ஒரு சிக்கலுக்கும் இக்கட்டுக்கும் திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த பேரை நீங்கள் எதிர்க்க முடியாத இடத்துக்கு நகர்த்துறாரு. அதன் பிறகு தேசியமயமாக்கப்பட்டு நீங்கள் இது நான் எல்லா போக்குவரத்துகளும் அரசு போக்குவரத்து கழகங்களாக மாறிச்சுன்னு வைங்க. இப்போ அந்த மாதிரி எப்படி ஜேஜே டிரான்ஸ்போர்ட் ஜெயலலிதா ஃபிலிம் சிட்டி என்று செல்வி ஜெயலலிதா தன் பெயரில் தொடங்கி தன்னை ஒரு ஆளுமையாக நிறுத்துவதற்கு 91 முதல் முறையாக முதலமைச்சர் ஆனபொழுது செய்தாரோ அந்த மாதிரி ஒரு பாணியை கையில் எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறேன். தன்னுடைய பெயரில் தன்னை முன்னிறுத்தி இதற்கு காலம்தான் பதில் சொல்கிறோம். நீங்கள் சொல்லுவது வந்து ஒரு உங்களுடைய பார்வையில் ஒரு விமர்சனம். ஜே ஜெயின் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா
அம்மாவுடைய சீர்மிகு அரசியல் அனைவரும் அம்மா அம்மா என்கின்ற அம்மா திட்டங்களாக மாறி இந்த தமிழக மக்கள் அனைவரும் தன் பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஒரு லீடர் ஸ்டேட்டஸ் மேக்னம் ஓபஸ் யூஎஸ் கான் டு தட் லெவல் அந்த லெவலில் போய் இந்த கிரிட்டிக் அப்போ இந்த இந்த விஷுவல் மீடியாஸ் இவ்வளவு கிடையாது இவ்வளவு விவாதங்கள் கிடையாது பிரியன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் நினைவுக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கிரிட்டிக் வந்துச்சு அப்பமும் என்ன வந்துச்சுன்னா ஏன் எம்ஜிஆர் போன்றவருடைய பேரில் வைக்காம இவர் தன்னுடைய பேர்லேயே வைக்கிறார் என்ற விமர்சனங்களும் விவாதங்களும் அப்பொழுதே எழுதினா ரைட் சார் ஸோ இப்போ திருப்பி அதை எழுகிறதுங்கிற அந்த இடத்துக்கு அப்போ பொறுப்பில் போய் அமர்ந்திருக்கின்றேன் ஒரு திட்டத்தை நான் வைக்கும் பொழுது நீங்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்துக்கு நான் தந்திருக்கேன் இந்த திட்டத்தில் அவர் பேரை வைக்கலாம்னு பெரிய தவறு தவறு கிடையாது பட் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி தான் தேர்தலில் சந்தித்து முதலமைச்சர் ஆனாரா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து சின்ன ஒரு விஷயத்தை நீங்க வந்து மிஸ் பண்றீங்க நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்று கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு இருப்பவர் தான் அவர் முதல்வர் அப்படி பார்த்தா அறிஞர் அண்ணா தான் முதல்வராக இருந்தால் கலைஞர் எவ்வாறு வந்தாருங்கிற கேள்வியும் வரும் ஆனால் இன்று தலைமை இடத்திலிருந்து இந்த அரசை வழிநடத்துகின்ற பொறுப்பில் முதலமைச்சராக இருப்பவர் எடப்பாடியார் அவர்கள் தான் இப்போ அவர்கள் முன்னிறுத்தும் திட்டம்னா அவர் தான் முன்னாடி நிற்கணும் அப்புறம் வேற யார் முன்னாடி நிற்பாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு துறையை சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இவ்வாறு நடக்கலாம் அவரே முன்னாடி நின்று வழிகாட்டி காமிக்கிறார் இந்த மாதிரி நடக்கலாம் இந்த மாதிரி திட்டம் சிறப்பாக வந்தால் மக்களுக்கு நல்லது அதான் முதலே சொன்னேன் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எங்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்ய ஒரு அரசு வேண்டும் அந்த அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுனா அதோட செயல்பாடு தானே அதோட உள்ளாட்சி தேர்தல் ஒரு விஷயம் தானே உள்ளாட்சி தேர்தல் அது உதவி செய்தாலும் முடிச்சிடறேன் அப்பாவு அவர்கள் வந்து போற போக்கில் அடி நல்லா அடிச்சு விட்டு போனார் நம்பரெல்லாம் 35,000 மதுக்கடைகள் அப்படின்னா எனக்கு கேட்கும் போது டக்குனு எல்லாருக்கும் சேர்க்காகணும் இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அதை இடைமறிச்சு அப்ப 35,000 இல்லை சார் 5,198 தான் 7,896 5,198 குறைக்கப்பட்டிருக்குது அது 35,000 கிடையாது என்ன ஒவ்வொரு கடைக்கும் 10 கடை 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு அந்த நம்பர் தான் நான் சொன்னேனே தவிர நீங்க அபிஷியலா நடத்துற கடையை பத்தி நான் பேசல எல்லா ஊரில சொன்னீங்க அதெல்லாம் ஓகே தமிழ் டேட்டா கொடுங்க ரெண்டு கழிச்சு அனைத்து ஊராட்சிகளையும் நீங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர் போய் வந்து மக்கள் சபை கூட்டம்லாம் நடத்துறாரு மக்களை சந்திக்கிறாரு அங்க உட்காந்து பேசுறாரு பட் தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது யாரு ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவங்களாலதான் தீர்க்க முடியாது தமிழக அரசு அப்போ நீங்க ஒண்ணு செய்றீங்க பட் அதனால உங்களுக்கு பயன் இல்லை பட் அவங்க செய்யறாங்க அவர்களால் அதை தீர்க்க இயலும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ இது உங்களுக்கு அப்ப நான் என்ன உங்களுக்கு அந்த பதட்டம் திமுக வந்துருச்சாங்க நாம போய் ஒண்ணு பண்ணோம் நம்மளால தீர்க்க முடியாது இப்ப அவங்க கேட்டு தீர்த்து வச்சுட்டாங்கன்னா ஓட் பேங்க் அதிகரிக்கும் ஆட்சி அதிகாரத்தை தொடரலாம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறலாம் திமுக அது ஒரு அச்சத்தை கொடுக்குதா இல்ல அப்படி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை நீங்க அங்க கீழே போங்க மக்களுக்கு எல்லாம் நாங்க எல்லா ஊராட்சிகளிலும் சென்று அங்கே குறை என்னன்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தை நாங்கள் நடத்துனதுலேருந்து 78 ரூபாய்க்கு எல்இடி விளக்கு 20 வாட்டு மத்திய அரசு இந்தியா முழுவதும் வாங்கி கொடுத்து அதே பல்பை 4,147 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஒரு பல்பு 290 வாட்டு 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி ஒரு பஞ்சாயத்தில் கூட 1 ரூபா கிடையாது ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் 30 லட்சம் 40 லட்சம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு எப்படி சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டு உங்க அம்மா உள்ள போனாங்களோ அதே மாதிரி அண்ணன் வேலுமணி உள்ள போட்ட போறாரு அதே அமைச்சர் சவால் விட்டார் ஆதாரம் இருந்தா பொது வழியில காட்டுங்க நான் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் இயக்குனர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தலைமை செயலாளருக்கு
நீங்களும் பாத்துக்கிடுங்க. நான் தவறா கொடுத்தேன் என் மேல நடவடிக்கை எடுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் திராப்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அத மெட்டீரியல் எவிடன்ஸ்ங்கறீங்க. அது எவிடன்ஸா அல்லது வெறும் மெட்டீரியலா அப்படிங்கறது இல்ல, எவிடன்ஸ் ஆட்சியில வாங்குறீங்க. அது முடிவு இல்லல, அது அது எவிடன்ஸ். நீங்க மத்திய அரசு 78 ரூபாய்க்கு வாங்குனது ரெக்கார்ட் இருக்கு. நீதிமன்ற முடிவு செய்யுங்க. நீங்க ஆட்சியில என்ன நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்கங்கறது ஏண்டா ரெக்கார்ட் இருக்கு. நான் ஓகே, அதானே ரெக்கார்ட். நான் ஓகே, நான் வேற என்ன ரெக்கார்ட் வேணும். அதை விவாதிப்பதே இல்ல, நான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதை விவாதிப்பதே எந்த தயக்கம் இல்ல. ஆனா இன்றைய பொருள் அது இல்லங்கறதனால நான் அடுத்து அதனால தான் நான் சொல்றேன். நான் என்ன எங்க வர, நான் என்ன வர வர, ஒரு நிமிஷம், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தொடர்ச்சியா ஒண்ணு சொன்னீங்க, இந்த ஆட்சி நீடிக்காது, ஒரு மாதத்துல கலைஞ்சிரும், ஆறு மாதத்துல கலைஞ்சிரும், அடுத்த வாரம் கலைஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதை தாண்டி அவர் பிரியம் சொன்னார் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தது வேற, இப்ப வேற. இந்த ஆட்சியை நிலைத்து தக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர். வேலூர்ல உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயங்காட்டினார், அது வந்து மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து வெற்றியை பறிகொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கான்பிடென்ட் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கான்பிடென்டா அடுத்த கட்டத்துக்கு நடத்துவதற்கான வேலைகளை அவர் தொடங்கிவிட்டார். இது இனி அஇஅதிமுக ஒன்று இருக்காது, நமக்கு போட்டி இல்லை என்று நினைத்த திமுகவிற்கு அவர் ஒரு அச்சத்தை கொடுக்கிறார். அப்படி தவறான எண்ணம் தம்பி. வேலூரில் இருந்தது வந்து அவர் அவர் ஏசி சண்முகம் வந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். அங்கே ஏற்கனவே ஏடிஎம்கே ஜெயிச்ச இடம், ரெண்டையும் கூட்டி பார்த்தா 3 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு கம்மி. இன்னைக்கு அவரை தவிர ஏடிஎம்கே காரங்க யாரையாவது விட்டுருந்தாங்கன்னா ஜாமீன் தான் கலந்துருப்பாரு. நீங்கள் அது வேற அவங்க அவங்கள கண்டு அச்சப்படைக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் தம்பி பிரியன் சொன்னது பஞ்சாயத்து தேர்தலை கனெக்ட் பண்ணிட்டு அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணி போறாங்க அப்படின்னு சொன்னது தான் நான் என்ன சொல்றேன்னா, கிராம பஞ்சாயத்துக்கு நீங்க போன உடனே ஒரு கிராம பஞ்சாயத்துல இருந்து மினிமம் ஒரு 100 பேர் வந்து எனக்குள்ள ஓஏபி பென்ஷனை இந்த ஆட்சி வந்து நிறுத்திட்டு திரும்ப தாங்கன்னு கேட்பாங்க. நீங்க அங்க போன உடனே நான் பட்டா 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், கிடைக்கலமாங்க. எனக்கு வீடு கட்ட தரல இல்ல, அதுக்கு நான் என்ன, நாங்க ஆட்சி இருக்குமோ ஆண்டுக்கு 3 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்தோம். கூர வீடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து, நீங்க 18 லட்சம் கூர வீடை கணக்கெடுத்து ஒரே வருஷத்துல 4 லட்சம் வீடை கட்டி கொடுத்தாரு எங்க தலைவர் என்னன்னா, நீங்க சொன்ன குறைகள் எல்லாம் மக்கள் எங்ககிட்ட சொல்லட்டும், நாங்க தீர்த்து வைக்க போறோம். இல்ல அதான் சொல்றாங்க இல்ல தம்பி, நான் நீங்க அங்க குறை சொல்ற இடத்துல எல்லாம் உங்களை நம்ப இல்லாம, நீங்க விவசாயிகளுக்கு பம்பு செட் இணைப்பு கொடுத்தோம், வருஷத்துக்கு 40,000 பேருக்கு நாங்க கொடுத்தோம். 4 பேருக்கு நீங்க அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்களா? அன்னைக்கு 90க்கு பிறகு கொடுத்த அப்ளிகேஷனுக்கு இதுவரை பரிசீலனை பண்ணிருக்கீங்க. அவ்வளவு நாங்க கொடுத்ததுதான் அந்த லிமிட்ல ஏல கொண்டு விட்டுருக்கோமோ அதை விட்டுருக்கு. அப்புறம் திமுக ஆட்சிக்கே எனக்கு வந்துருச்சு. ரெண்டு மூணு விஷயம் இருக்கு தம்பி. இலவச மாட்டு மனு தாக்கல் பண்ணி அங்க லிஸ்ட்ல இருக்கு, அதுல இருக்கிறதுல இதுவரைக்கும் நாங்க மாசம் வருஷத்துக்கு 40,000 நாங்க கொடுத்தோம். நான் கேக்குறேன், நீங்க ஒண்ணு கூட குடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கேயே நீங்க கிராமப்புறத்துல இந்த சுற்றுல பஞ்சாயத்து தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருக்கட்டும், நீங்க தேர்தலை வைக்க வச்சு பாருங்க. நான் ரொம்ப தேர்தலை வச்சு பாருங்க, நீங்க நிச்சயமாட்டும் அவ்வளவுக்கு ஜாமீன். முக்கியமான சொல்லட்டுமா, இந்த சுற்றுல அவரோட நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. கடந்த சுற்றுலையும் நம்ம அதனால ஒரு இடைவெளிக்கு போலாம். இடைவெளிக்கு அப்புறம் நான் வன்னியர்களுடைய கருத்தை நினைச்சேன். நான் இடைவெளிக்கு அப்புறம் வரேன், திருப்பி நான் இடைவெளிக்கு அப்புறம் வரேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முதல்வன் பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா களத்தின் குரல். ஒரு சிறிய இடைவெளி மீண்டும், இது காலத்தின் குரல். முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்த்திட்டம் முதல்வன் பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் வன்னியரசு. இதில் தவறில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாதத்தை வச்சுங்க. தவறில்லை, அது சரியாக நடந்தால் வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும், 2021 தேர்தலிலும் அவர்களுக்கு அது உதவி செய்யக்கூடுங்கிற வாதத்தையும் திருப்பியன் வைக்கிறார். அதை தான் சொல்கிறேன் நான். முதல் சுற்றுலாம் நான் பேசும்போது அவர் வந்து ஒரு இவர் மாதிரி ஒரு வலிமையாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. தேர்தலை நோக்கி தான் அவர் வந்து நகர்த்துறாரு அப்படிங்கிறது எந்த மாதிரி, அது உங்கள் கூட்டணிக்கு ஒரு செட்பேக்காக இருக்காதா? இல்லை இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா விதமாக ஏற்கனவே வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இவங்க பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் அமைக்கப்பட்டதை வந்து எதிர்கொள்வதற்கான ஒரு உத்தியாக தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இதில் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப முக்கியமாக என்னென்னா, அமைச்சர்கள் பேசும்போது பார்த்தா 9 முறை ஜெயலலிதா யோசிப்பார். ஆனால் ஜெயலலிதா 9 முறை தான் யோசிப்பார், ஆனால் இவர் 16 முறை யோசிக்கிறார் ஒரு இதை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா, வந்து இவரை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஜெயலலிதாலாம் விடுங்க, நீங்கள் அம்மா அது அது எல்லாம் இனி அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. எடப்பாடி அப்படிங்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆளுமையை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணிக்கலாம். செல்லி ஜெயலலிதா அவர்கள் வெரி கிளவர், அவர் 9 முறை யோசிச்சாலே போதும். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும், ஏன்னா செல்வி ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றல்ல, அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வார். அதனால இன்னும் கூடுதலாக அவர் கவனமாக இருக்கிறார் என்ற துணியிலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ புகழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சரை வந்து புகழணும்னு அதிமுக அமைச்சர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது எந்த லெவலில் பெரியார் சொன்னது போல ஏன் பார்த்து 90 வயசு வரை வாழுங்கன்னு சொல்றது, 100 வயசு வரை வாழுன்னு சொல்றதுக்கு ஏன் 1000 வருஷம் வாழு அப்படின்னு சொல்றது போல இது வந்து எவ்வளவு நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் ஒரு தலைவர் மறைந்த பிறகு அடுத்த தலைவர் படத்தை பாக்கெட்டில் வச்சுருவாங்க இயல்பு. ஏன்னா யார் உயிரோடு இருக்கிறாரோ, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரோ, யார் பவரில் இருக்கிறாங்களோ அவரை முன்னிறுத்தி அரசியல் செய்வதுதான் எல்லா இயக்கங்களிலும் அடிக்கை. நீங்கள் காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அதிமுக திமுக எல்லா இடங்களிலும் இல்லையா. நீங்கள் அண்ணாவை பேர சொல்லி இன்றைக்கி எங்கேயும் பேசலை, இன்றைக்கி கர்நாடகாவை தான் முன்னிறுத்திறார்கள். அதன் பிறகு ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிற அடுத்த கட்டத்திற்கு. அப்போது பிரச்சாரங்களில் யார் முன்னிறுத்தப்படுகிறார்? அந்த பக்கம் வாஜ்பாய், நீங்கள் தீனதயாள் உபாத்யாயா அல்ல, இப்போ மோடியை தான் முன்னிறுத்துறாங்க, அத்வானி அல்ல. அப்போ எல்லா கட்சிகளுமே சோனியா காந்தி தான். நீங்கள் இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களத்தான் முன்னிறுத்துவது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற இடத்துல அஇஅதிமுக தவறு சூழலை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆளுமையை முன்னிறுத்துறாங்க, அதில் நான் தவறலை. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை, முன்வைக்கப்பட்ட கொள்கையை இவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சொன்னாங்க, பாலிசி டிசிஷனுங்கிறது வேற, நீங்கள் சாதாரணமாகங்கிறது வேறன்னா என்னுடைய இது. நீங்கள் வந்து வேலூர் போகிற கிறிஸ்தவர்களை வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தாண்டி அதில் ஒரு சித்தாந்தம் இருக்குது. நீங்கள் தாக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து காவல் நிலையத்திலே வந்து 100 நூற்றுக்கணக்கான இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் வந்து முழக்கம் போட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிறது மாதிரியான ஒரு ஒரு இதாக கொண்டு வராங்க. இதே உங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சி வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக வந்து கோயம்புத்தூர்லேயே திருப்பூர்லேயே வந்து மக்கள் சபை நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரு அரங்கத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து காவல் நிலையத்தில் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சென்னையில் நாங்கள் வந்து பெரியார் திட்டம் விடிய விடிய எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்தணும், நாங்கள் ஒன்றும் அனுமதி கேட்கல, அனுமதி வாங்கலை. அது அரங்கத்தில் வெளியில் நடத்தினா தான் அனுமதி கேட்கணும். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு அனுமதி கொடுக்காததற்கு காரணம் என்ன? அது ஏற்றுக்கொண்ட என்ன கொள்கை? அதை நான் முன்வைக்கிறேன். அப்போ அவங்க ஒரு சித்தாந்தத்தை வந்து பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவங்களும் மாறி இருக்காங்க. அண்ணாயிசம்ல இது ஆர்எஸ்எஸ் இசமா மாத்தி இருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் இதை வந்து குறைதீர் கூட்டம் அப்படிங்கிறது வெறும் பட்டா கிடைக்கல, இது கிடைக்கல, என்ன எடுக்க போறீங்க? அது என்னுடைய கேள்வி. அந்த குறைகள் தொடர்ச்சி குறை கேட்பு, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வந்து தொடர்ச்சி கேட்குறோம். இங்கே வந்து 100 கணக்கான சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சமூகத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய பதற்றம் உருவாகிறது வந்து சாதி ஆணவ படுகொலை தான். அப்போ அது தொடர்பாக நீங்கள் என்ன தனி சட்டம் ஏற்றம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அதிமுக அரசு நீங்கள் வந்து வெறும் குறை கேட்பு நீங்கள் போகிறது அப்படி முக்கியம் இல்லை. இது வந்து வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, பிரச்சனை இல்லை, சாக்கடை வரல, இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வேறு. பட் கோராக இருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய பாலிசி டிசிஷனில் இந்த அரசு முற்றிலும் விலகிவிட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நீங்கள் அதை சரி செய்யாமல் இதை சரி செய்கிறதுங்கிறது ஏற்புடையதில்லை அப்படிங்கிறது அவருடைய வாதம். எங்கள் முதல்ல மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கணுமா இல்லையா? ஏன்னா கோர் பாலிசி எப்பவும் போல உள்ளது அதிமுக உள்ள பாலிசி, அண்ணாவுடைய பாலிசி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாலிசி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பாலிசி, அதை தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. விலகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, விலகிறதுக்கு எந்த வாய்ப்பும். அதாவது நீங்கள் சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் பல காலங்களில் பல முறைகளில் அண்ணா இருக்கும்போதெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு முன்னால் பெரியார் அவர்கள் இருக்கும்போது நடந்திருக்கு. அதனால இது வந்து புதுசு. இன்னைக்கு தான் அண்ணா 370 நீக்கணும்னு சொன்னாரான்னு தெரியல, தடை மசோதாவை ஆதரிப்பாரான்னு தெரியல. இல்லை அது அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நடந்தது. அதாவது நீங்க 370 நீக்க வேண்டிய சூழல் இப்ப வந்திருக்கு, அதனால அவங்க நீக்கிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் எனக்கு தெரியுமே, நீங்க சொல்லுவீங்க என்ன. அதனால ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு அதே மாதிரி இன்றைய முதல்வர் யாருடைய தேவை இல்ல மக்களுடைய தேவை. முதல்வர் வந்து முதல்வன் பாடியில போயிருக்காருங்கிறத வரவேற்கிறேன். கண்டிப்பாக அவர் இறங்கி செயல்படுறேன். எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மக்கள் அங்கீகாரத்தை பெற்ற முதல்வராக இருக்கார் ஒரு பாயிண்ட் வச்சார். கருணாநிதி அவர்கள் வந்து கோட் பண்ணார் அவரு, அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா கருணாநிதி அவர்கள் 69 அண்ணாவுக்கு பிறகு வந்தபோது மக்கள் அங்கீகாரம் பெற்ற முதல்வர் கிடையாது. 71 அவர் வெற்றி பெற்ற பிறகுதான் மக்கள் அங்கீகாரம் பெற்றவராக. ஸோ எடப்பாடிக்கு அது அப்ளை ஆகும். நாங்கள் முதல்வராக ஓட்டு போட்டது ஜெயலலிதாக்காக. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி இருக்கார். 2021 அவர் வெற்றி பெற்றால் தான் மக்கள் அங்கீகாரம் பெற்றதாகும்.
அதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கிக்கிறதுல ஒரு படியாக தான் அதை பார்க்குறேன்னால இது ஒரு அரசியல் ரீதியான விஷயம். அதே சமயம் மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படுவதால் சந்தோஷம் தான் நமக்கு. அதில் அதில் உங்களுடைய வாதத்தில் முற்றிலும் மாறுபட முடியாது. அதே சமயத்தில் அண்ணாவிற்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன், திரு கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்கள் கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அறியப்பட்டது போல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் யாரும் அறியப்பட்டிருந்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் அங்கே வந்து ஒன் உமன் ஆர்மின்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஆனால் அங்கே அப்படி இல்லை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெயலலிதா மாதிரி ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வந்து எடப்பாடி இல்லை. இருந்தாலும் தன்னை வந்து உருவாக்கி ட்ரை பண்ணுறாரு அவர், அதற்கு அதிகாரம் அவருக்கு உதவி பண்ணுறது அவர். ஆக்சுவலாக அது வந்து 2021 ப்ரூவ் ஆகும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாறு நிறுவ முற்படுவதில் தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். அதில் நிச்சயமாக அதில் தவறு எதுவும் இருக்க முடியாது. குறைகள் களையப்பட்டால் மகிழ்ச்சியே. குடிமக்களுடைய எல்லாருக்கும் வந்து ரெண்டு ரெண்டு ரவுண்ட் சரியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அளவில் நம்ம வந்து நிறைவேற்றலாம். முதல்வன் பாணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்பதும் இந்த முதலமைச்சர் குறைதீர் திட்டம் என்பது எந்த அளவிற்கு ஆட்சிக்கும் அவருடைய கட்சியை வெளிப்படுத்துவதற்கும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கும் அது வந்து உதவியாக இருக்கும் என்பதையும் காலம் பதில் சொல்லும். காலத்தின் குரலில் இதற்கு பதில் சொல்ல இயலாது, விவாதித்திருக்கிறோம், காலம் பதில் சொல்லட்டும், காத்திருப்போம். நிறைவு செய்கின்றேன். இது காலத்தின் குரல் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.